ஹலோ எச்கே ஃபேமிலி, நான் எச்கே. இன்றைக்கி ஆகஸ்ட் 15. ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் 15ங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய தலைவரை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். அப்படி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியான்னு சொன்னாலே சுதந்திரத்துக்கு ரொம்பவே பாதுபட்டது, சுதந்திரம் நம்மளுக்கு வாங்கி தந்தது யாருன்னு கேட்டால் நம்ம எல்லாரும் மகாத்மா காந்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனால் உண்மை என்னென்னா, வெள்ளைக்காரனே பார்த்து பயந்து போன ஒரு ஆள் வந்து இந்தியாவில் வந்து இருக்காங்க. அவங்க தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படி என்னடா பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1925 ஒரு எலெக்ஷன் வந்து நடக்குது. அந்த எலெக்ஷன் நடக்கிறப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்திங்கன்னா, வெள்ளைக்காரங்களால் வந்து ஜெயிலில் வந்து பிடிச்சி போடுறாங்க அவரை. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஆனால் அப்போ நடந்த அந்த ஒரு எலெக்ஷனில் அவர் ஜெயிலில் இருந்துக்கிட்டே வந்து ஜெயிக்கிறாரு. வெள்ளைக்காரனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவனை நம்ம தூக்கி ஜெயிலில் போட்டால் ஜெயிலில் இருந்துனே இவன் ஜெயிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரனே பார்த்து பயந்து போன ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்து முன்னாடி நம்ம சேனலுக்கு சேர்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1897 வந்து பிறக்கிறாரு. ஜனவரி 23 தான் இவர் வந்து பிறக்கிறாரு. கல்கட்டாவில் ஜனகநாத் போஸ் அப்புறம் பிரபாவதி தேவிக்கு இவங்கருக்கு பையனாக சுபாஷ் சந்திர போஸ் வந்து பிறக்கிறாரு. 1911 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரசிடென்சி காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணுறப்போ அங்கே இருக்க ஒட்டன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸரை, அவர் இந்தியாவை பற்றி தப்பாக பேசினாருன்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் அவரை வந்து அடிச்சிடுறாரு. அடித்த உடனே சுபாஷ் சந்திர போஸை காலேஜை விட்டு நீக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் கல்கட்டாவில் இருக்க ஒரு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி காலேஜை வந்து ஃபினிஷ் பண்ணுறாரு. ஃபினிஷ் பண்ணோடனே அவங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆசை. என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு சிவில் சர்வீஸ் எழுதி சிவிலில் வந்து வேலை செய்யணும் சொல்லிட்டு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, சிவில் சர்வீஸ் எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேலைக்கும் வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. ஆனால் கொஞ்ச நாள் வேலைக்கு போனோடனே இவருக்கு வந்து டிசிஷன் வந்து பிடிக்கல. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவை பற்றி தப்பாக பேசினதுக்காக ஒரு ப்ரொஃபஸரே வந்து அடித்தவர், ஒரு வெள்ளைக்காரனுக்கு கீழே போய் நம்ம வந்து வேலை செய்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த வேலை பிடிக்காமல் அவரோட வேலையை ரிசைன் பண்ணி தூக்கி எறிகிறாரு. தூக்கி அடைஞ்சு சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா, அப்போது காங்கிரஸ் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. ஸோ காங்கிரஸ் கட்சியில் போய் சுபாஷ் சந்திர போஸ் ஜாயின் பண்ணுறாரு. காங்கிரஸில் சுபாஷ் சந்திர போஸ் ஜாயின் பண்ண அப்புறம் காங்கிரஸோட அந்த இளைஞர் அணி தலைவர் சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸை நியமிக்கிறாங்க. சுபாஷ் சந்திர போஸ்க்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த தேசிய காங்கிரஸ் கட்சியில் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து அறிவிக்கப்படுது. அது வந்துன்னா ஒரு புக்காக வந்து எழுதிட்டுருக்காங்க. அதுக்கு பேராசிரியராக சுபாஷ் சந்திர போஸை நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1927 சுபாஷ் சந்திர போஸ் அப்போது வந்து நேரு காங்கிரஸ் தலைவராக இருந்த நேருவோட சேர்ந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறாரு. இந்த சுதந்திரத்துக்காக நிறைய போராட்டங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போ சுபாஷ் சந்திர போஸ் 1930 கல்கட்டாவோட மேயராக வந்து நியமிக்கிறாங்க. இவர் கல்கட்டாவோட மேயரான அப்புறம் இந்த முழு வீச்சில் இந்தியா வந்து சுதந்திர பெறணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கெல்லாம் பயணம் பண்ணி அங்கே இருக்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து மீட் பண்ணி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாரு. அப்படி அவர் யாருக்கிட்ட கேட்டார்ன்னு கேட்டிங்கன்னா, முசோலினி அப்படிங்கிறவர்கிட்ட கேட்குறாரு. அப்புறம் வந்து ஹிட்லர் வந்து மீட் பண்ணுறாரு. இந்தமாரி பெரிய பெரிய தலைவர்களாக மீட் பண்ணி இந்தியாவுக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. இது மட்டும் தான் கேட்டாரான்னு கேட்டிங்கன்னா, இப்படி இவர் வந்து இந்தியாவுக்காக ரொம்பவே வந்து மெனக்கெட்டு மற்ற தலைவர்களாக மீட் பண்ணுறதை பார்த்து காங்கிரஸ் கட்சியில் இருக்க உறுப்பினர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, சுபாஷ் சந்திர போஸை காங்கிரஸ் கட்சியோட தலைவராக ஆக்கிடுங்க, அவர் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு இந்தியாவுக்காக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, அப்போ இருந்த யாருக்குமே வந்து பிடிக்கலன்னு தான் நம்ம சொல்லணும். முக்கியமாக மகாத்மா காந்திக்கு வந்து பிடிக்கல. மகாத்மா காந்தி வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸை தலைவரெல்லாம் வந்து ஆக்க முடியாது. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயருக்கு எதிராக நடக்கிற அந்த சட்டங்கள் வந்து ரொம்பவே வந்து கடுமையாக இருக்குது. ஸோ அவரை வந்து பதவியில் வந்து அவர் வந்து காங்கிரஸ் கட்சியோட தலைவராக வந்து நியமிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1939 சுபாஷ் சந்திர போஸ்க்கும் இந்த காங்கிரஸ் கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் உருவாகுது. அதனால் சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக கட்சியை வந்து துவங்குறாரு. இந்த ஒரு கட்சியை வெள்ளைக்காரங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக வந்து விற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தலைவர் வேறு லெவலில் வந்து மாற ஆரம்பிக்கிறாரு. ஸோ காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் எது காங்கிரஸ் கட்சிக்கிட்ட போய் எது எல்லாத்துக்கும் வந்து நான் பர்மிஷன் கேட்டுட்ருக்கோம் சொல்லிட்டு ஒரு போர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அறிவிக்கிறாரு.
காங்கிரஸ் கிட்ட எந்த ஒரு டிஸ்கஸும் வந்து பண்ணாமல் இது வந்து அங்கு அப்போ இருந்தால் ஆங்கிலேயர்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து கோபமாக அந்த மாதிரி. அதனால் சுபாஷ் சந்திர போஸை 7 நாள் சிறை தண்டனையும் 40 நாள் வீட்டுக்காவல்லையும் வந்து இருக்கிறாங்க. இந்த வீட்டுக்காவலில் சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிற அப்பவே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்காவல்லேருந்து தப்பிச்சு வெளியே வராரு. ஒரு மிகப்பெரிய ஆர்மி உருவாக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஸோ 41 நாள் இந்த வீட்டுக்காவல்லேருந்து தப்பிக்கிற சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்காவல்லேருந்து தப்பிச்சு ஜெர்மனி வந்து போகிறாரு, சோவியத் யூனியன் போகிறாரு, ஆப்கானிஸ்தான் போகிறாரு, மாஸ்கோ போகிறாரு, எல்லா நாடுகளில் இருக்க தலைவரையும் மீட் பண்ணுறாரு. இந்தியாவுக்கு ஹெல்ப் வேணும், உங்களால் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு 2வது உலகப் போர் நடந்துட்டு இருக்க மாதிரி இத்தனை நாடுகளுக்கு வந்து போகிறாரு. ஃபஸ்ட்டு அவர் வந்து ஜெர்மனி தானே போயிருக்காரு, ஸோ ஹிட்லரை போய் மீட் பண்ணுறாரு. ஹிட்லரை போய் மீட் பண்ணுறப்போ ஹிட்லர் சுபாஷ் சந்திர போஸை பார்த்து, இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து கிடைக்காதுப்பா, இந்தியாவுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டியும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவ்வளோ பெரிய ஹிட்லர் மிகப்பெரிய தலைவராக அப்போது ஹிட்லர் வந்து ரொம்ப வந்து பீக்கில் இருக்காரு, சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிறாரு, எனக்கு என் அரசியல் எப்படி பண்ணுங்கிறது தெரியும், நீங்கள் வந்து எனக்கு சொல்லித்தர வேணாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு எல்லா அந்த இடத்துலேருந்து நடந்து வந்துட்டே இருக்காரு. ஹிட்லருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, இவ்வளோ பெரிய ஹிட்லர் முன்னாடி ஒரு கையை உயர்த்தி பேசின ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் மேலே ஹிட்லருக்கு மிகப்பெரிய மரியாதை வந்து உருவாகுது. ஸோ இப்படி சொல்லிவிட்டு சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மனியோட தலைநகரான பெர்லினுக்கு வந்து போகிறாரு. போயிட்டு அங்கேருந்த இந்தியாவுக்காக அங்கேருந்து இந்தியாவுக்காக சண்டை போட்டு ஜெர்மனி அரசாங்கக்கிட்ட மாட்டிகிட்ருக்க 3000 இந்தியர்களை மீட்டு எடுக்கிறாரு. அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சைன் வந்து வாங்குறாரு, நீங்கள் எல்லோரும் விடுதலை அடைய போகிறீங்க, ஆனால் இந்தியாவுக்காக சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு ஒரு ஆர்மியை திரட்டிட்டு இந்தியாவுக்கு வந்து வர்றாரு சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி சிங்கப்பூர் வந்து வராரு. சிங்கப்பூரில் மோகன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ்க்கு எல்லா விதமான படையோட அதிகாரத்தையும் வந்து தராரு. நீங்கள் வந்து என் படையை எடுத்துகிட்டு போய் எங்கே வேணால் சண்டை போட்டுங்க அந்தமாரி ஒரு அதிகாரத்தை வந்து தராரு. சுபாஷ் சந்திர போஸுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான் இனிமேல் இந்தியாவுக்கு நம்ம சண்டை போட போகிறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய படையை திரட்டிட்டு இந்தியாவுக்கு போகிறதா முடிவு பண்ணுறாரு சுபாஷ் சந்திர போஸ். இவ்வளோ விஷயத்த பண்ணிகிட்ருக்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு எல்லா இடத்துலேருந்தும் சப்போர்ட் வந்து வர ஆரம்பிக்குது. அவர் வந்து நார்த் இந்தியாவில் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் சவுத் சைட்லேருந்து சுபாஷ் சந்திர போஸ்க்கு மிகப்பெரிய சப்போர்ட்ஸ் வந்து போக ஆரம்பிக்குது. நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து சண்டை போடுறோம் அப்படின்னு வந்து எல்லோரும் வந்து வாலண்டரியாக இந்தியாவில் இருக்க எல்லோரும் வந்து சண்டை போடுறோம் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு விடுதலை வேணும்னா நீ ரத்தம் சிந்தணும் அப்படின்னு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்களோட எல்லா வீரர்களுக்கும் சொல்லிகிட்டு இருப்பாராம். ஸோ படை ரெடி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன சண்டை தானே. ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்திங்கன்னா போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்க எல்லா படையும் திரட்டி அவரோட நேதாஜி படைங்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டை போட முயற்சி பண்ணுறாரு. சண்டை போட முயற்சி பண்ணுறதுல நேதாஜி முன்னேற ஆரம்பிக்கிறாரு, ஆங்கிலேயர் பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. நேதாஜிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இந்த படையை இன்னும் பெருசாகணும் சொல்லி என்ன பண்ணார், அப்போது இந்தோனேஷியா பக்கத்தில் இருக்க இன்னொரு சின்ன 2 தீவுகளை விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு 2 தீவுகளை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முகாம்களாக வந்து மாற்றுறாரு. அங்கே தான் மொத்த படையும் உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க தலைநகராக இருக்க இம்பாலை வந்து நேதாஜி நகர் வந்து பிடிக்க ட்ரை பண்ணி அங்கே வந்து இந்திய கொடியை வந்து நட்டுறாரு. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த இடத்துல வந்து தோக்கடிக்க போகிறாரு, அதனால் நேதாஜி பின்வாங்குறாரு. பின்வாங்குற சுச்சுவேஷன் வர்றதுனால இவர் வந்து ரஷ்யா கிட்ட நம்ம வந்து போய் ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு ரஷ்யா கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ரஷ்யா கிளம்பி ஃப்ளைட்டில் ஏறி போகிற வழியிலேயே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் மொத்த இந்தியாவுக்கும் வந்து வர ஆரம்பிக்குது. இந்த ஒரு நியூஸ் இந்தியாவுக்கு வந்த பிறகு இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய சோகம் கிரியேட் ஆகுது. நேதாஜியோட பயணத்தை நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு மொத்த இந்தியாவும் ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து திரள ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி போய் அந்த ஆங்கிலேயர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, இங்கே வந்து வன்முறை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உண்மையிலேயே வந்து இறந்து போயிட்டாரா அந்த ஒரு டைம்லன்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு குவஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா அவரோட ஆதரவாளர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா நேதாஜி இன்னும் இறக்கல, உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு
93 வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக தான் இன்னும் கூட வந்து இருந்துகிட்ருக்கு. அந்த ஒரு டைமில் நேதாஜி வந்து உயிரோடு இருந்தாரா இறந்து போனாராங்கிறது. நேதாஜி வந்து இவ்வளோ பண்ணியிருக்காரு, அவர் வந்து கல்யாணமே வந்து பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லிங்கன்னா, நேதாஜி கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டாரு. அவர் ஒரு ஆங்கிலேய பெண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதுவும் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அங்கே அவருக்கு வந்து ஒரு குழந்தையும் வந்து பிறந்திருக்கு, அவங்க வந்து ஒரு பெண்மணியாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்க பிடிக்கும். திஸ் ஹெச்கே, லவ் யூ ஆல், சீஸ், பை கைஸ்.